Hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க, டைட்டிலாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எப்படி உல்ஃப்ரா கேரக்டர் எடுக்க போகிறோம் சிங்கிள் ஃபிளிப்பில் அப்படின்ற மேடம் தான் நான் சொல்ல சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ இப்படி பண்ணுங்க ப்ரோ மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அவங்க ட்ரிக்கு சொன்னாங்க, ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிதா இல்லையான்னு சொல்லிட்டு. முதல்ல உல்ஃப்ரா கேரக்டரா அது எப்படா விட்டாங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இன்றைக்கி மதியம் தான் விட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக மதியம் விடும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து உல்ஃப்ரா கேரக்டர் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃப்ரீ தான். ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃப்ளிப் பண்ண ஒரு ஒரு கடை வந்துட்டு மறைஞ்சிக்கிட்டே போகும். மொத்தமாக 6 ஃப்ளிப், எவ்ரிடே ஒரு ஃப்ளிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண தேவை, 6 நாளைக்கு 6 ஃப்ளிப்பு 6 கார்டு இருக்கும். ஸோ உங்கள் லக்கை பேஸ் பண்ணுது ஆக்சுவலாக அது எல்லாமே. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்கன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியல, செக் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ சீசன் 25 எலக்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்துச்சு. ஸோ இது எப்படி நான் ஃப்ரீ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலைல வீடியோ போட்டிருந்தேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாகின் டெய்லி டு ஏர்ன் ஃப்ரீ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரா கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம லாகின் பண்ணால் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்களாம். அது எப்படி அப்படின்ற மேட்டர் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஈவெண்ட் தான் கைஸ். ஆக்சுவலாக இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரா கேரக்டர் இது இந்த பார்த்தீங்கன்னா டூ டேஸ் டு கோ அப்படின்னு போட்டிருப்பாங்க உல்ஃப்ரா கேரக்டருக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி அந்த கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சாலும், ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அப்டேட் விட்டதுக்கு அப்புறம் தான் உல்ஃப்ரா கேரக்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்கேஸ் நான் இப்போ ஃப்ளிப் பண்ணும்போது எனக்கு உல்ஃப்ரா கேரக்டர் கிடச்சிச்சு அப்படின்னா கூட இப்போயே நான் யூஸ் பண்ண முடியாது. 2 நாள் கழிச்சு தான் உல்ஃப்ரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா சர்வரில் அவைலபிளாக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும், உங்களாலையும் பார்க்க முடியும். அதுதான் சிம்பிள். இப்போ நான் வின் பண்ண அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அது 2 நாள் கழிச்சு தான் வரும். நீங்கள் ஒன்று அதுதான் அதை சொல்கிறதுக்காக தான் நான் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணாமல் வந்தேன். ஸோ ஷஃப்ளிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் தான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வர ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 4Fun அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் வேணாலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து டவுன்லோட் பண்ணும்போதே 50 ரூபா கொடுப்பாங்க. 50 ரூபாய்க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வீடியோஸ் பார்க்குறது ஷேர் பண்ணுறது அப்படி வழியாக நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை வித்ரா பண்ணி உங்கள் பேடிஎம்மில் வித்ரா பண்ணி நீங்கள் டைமண்ட்ஸ் வாங்குறது, காயின்ஸ் வாங்குறது எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம் பேடிஎம் வழியாக, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம், உங்கள் பண்ணாது. ஸோ டம்ஸ் வே டு டை இதில் பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சுவலாக, அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன, ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக டாப் ஈவெண்ட்டுக்குள்ளே போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் ஏதோ வந்துருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரீமர்ஸ் அதுதான் செலக்ட் ஒன் ஆஃப் த பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செலக்ட் 1 out of 6 டிஃப்ரெண்ட் கார்டு டு ஃப்ளிப், ஏதோ 6 கார்டில் 1 கார்டு நம்ம ஃப்ளிப் பண்ணலாமா, 1 நாளைக்கு 1 கார்டு தான் ஃப்ளிப் பண்ண முடியுமா? இஃப் யூ ஃப்ளிப் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்கல்ல பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி உல்ஃப்ரா கேரக்டர் இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 3 நாள் கழிச்சு தான், 3ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் தான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருமா. ஸோ மெயில் பாக்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ உல்ஃப்ரா கேரக்டரை பற்றி நான் சொல்லணும் இல்லையா. ஸோ உல்ஃப்ரா கேரக்டரோட பவர் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட பவரையும் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ச் நோட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ரீமர் கேரக்டர், ஓகேவா? ஸோ இந்த கேரக்டரோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா உல்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்குபேஷன் வந்து கேம் ஸ்ட்ரீமர், அதாவது லைவ் போடுறவங்களாம், ஓகே டேக் இட் ஈஸி. ஸோ எபிலிட்டி பார்த்தீங்கன்னா லைம் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் எவ்ரி அடிஷ்னல் அப்சர்வர் ஆர் கில் டேமேஜ் டேமேஜ் டேக்கன் ஃப்ரம் த ஹெட் ஷாட் டிக்ரீஸ் அண்ட் டேமேஜ் டெல் டு எனிமி லிம்ஸ் இன்க்ரீஸ், ஓகேவா? ஸோ டேமேஜ் டேக்கன் ஃப்ரம் ஹெட் ஷாட் டிக்ரீஸ், அதாவது நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இவரை இந்த கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கேன், இன்கேஸ் எனிமி நம்மளுக்கு ஹெட் ஷாட் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக கொடுக்கும் உல்ஃப்ரா கேரக்டருக்கு. இதே இந்த கேரக்டர் வந்து கை கால் அது மாதிரி இடத்துல சுட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் அடி விழுவான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதோட எபிலிட்டி. ஆக்சுவலாக இதோட எபிலிட்டியோட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக உல்ஃப்ரா கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலோக்கோட பவர் கூட போட்டுக்கலாம் June 3rd அப்புறம், இப்போ கிடையாது. June 3rd அப்புறம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆலோக்கோட கேரக்டர் கூட எடுத்து வந்து நீங்கள் உல்ஃப்ராவில் போட்டுக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்க போது, அது வந்து அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதுக்காக எந்த ஃபீலும் பண்ண தேவையில்ல. ஸோ ஈவெண்ட்டில் போயிட்டு அந்த ஃப்ளிப்பை நம்ம பார்த்துருவோம், எங்கே இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அந்த ஃப்ளிப்பை ஈவெண்ட்டு? ஆக்சுவலாக இதில் போட்டேன், ஓகே அதில் பார்த்தேன், ஓகே டேக் இட் ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ஃப்ளிப் ஈவெண்ட் அவைலபிளாக இல்லையா? ஸோ இதில் வந்துருக்கணுமே அப்படின்னா கூட கமான்,
ஓகே ஃப்ளிப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இருக்குது ஃப்ளிப் ஈவெண்ட் நினைக்கிறேன், இதுதான் ஃப்ளிப் ஈவெண்ட் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ளிப் ஈவெண்ட் இப்படி உக்காரங்கள. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து லாகின் பண்ணி உள்ளே கிராஸ் ஆகி போயிடணும். பட் அந்த பேனர் நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உள்ளே போக முடியாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த கேரக்டர் வந்து கிளிக் பண்ணணும், அந்த பேனர் வந்து வரும்போதே கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது மாதிரி தேடிட்டு இருக்கா. பட் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேனர்ஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது கிடைக்கலனா கூட இது மாதிரி வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி லாகின் இந்த மாதிரி பேனர் காட்டுவாங்க, அந்த பேனர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உள்ளே போயிடும். ஸோ அழகாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 6 கார்டு இருக்குது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கலா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் உல்ஃப்ரா, M82 2B அப்படின்னு சொல்லிட்டு 8 எமோட் ஸ்லாட்டு, அப்புறம் சிஎஸ் பிராங்க் சீசனு, ஆக்டிவ் ஸ்கில் ஸ்விட்ச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அப்டேட் நம்ம சொல்ல வந்தோம் இல்லையா. கலேரி மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் மேட்ச் விட போகிறாங்க, அது ஒரு அப்டேட்டு. ஸோ உல்ஃப்ரா கேரக்டர் இந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது ஒரு அப்டேட்டு. M82B அந்த ஸ்னைப்பர் பேஸ்டு கன்னு அதுவும் கொடுக்குறாங்க, நான் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு இது தான். ஸோ 8 எமோட் ஸ்லாட்டு, அப்புறம் சிஎஸ் ரேங்க் சீசனு, அப்புறம் ஆக்டிவ் ஸ்கில் மேட்ச்சு. சிஎஸ் ரேங்க் சீசன்னா ஸோ கிளாஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா புது ரேங்க் வரப்போகுது, எல்லாம் ஹீரோக்கில் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ட்ராப் பண்ணி விட்ருவாங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இப்போ நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் கோல்டுலேருந்து. ஸோ ஆக்டிவ் ஸ்கில் நான் சொன்ன மாதிரி ஆலாக் ஸ்கில் நம்ம இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சேஞ்சஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் 8 ஸ்லாட்டு, ஓகேவா, 8 ஸ்லாட்டு. ஸோ மொத்தம் 6 நாள் லாகின் டு கெட் 1 ஃப்ரீ ஸ்பின் டெய்லி. நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும் போதும் அந்த ஸ்பின் கெடுத்துருவாங்க உனக்கு. ஸோ 3rd தேதிக்கு அப்புறம் இன்கேஸ் நான் ஸ்பிளிப் பண்ணேன்னா இதெல்லாம் கிடைக்காத அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கிடையாது. கேரக்டர் தவிர எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், பட் கேரக்டர் கிடையாது. சிம்பிள் தான், கேரக்டர் இங்கே இருக்குது, அடிச்சு விட்டா ஃப்ளிப் கொடுக்க போகிறேன், கன்ஃபார்ம் ஃப்ளிப் கொடுத்தேன், அவள் தான். ஸோ உல்ஃப்ரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சு, அவள் தான், சிம்பிள் தான். அதிலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தெரியுது க்ளீனாகவே, ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யுவர் ரிவார்டுன்னு சொல்லிட்டு வெறும் இது கொடுத்துக்கிறாங்க, பேட்ச் தான். ஸோ கேரக்டர் உல்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ உல்ஃப்ரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்பும் பண்ணுவோம், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளிப் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டு ஃப்ளிப் கொடுத்தோம் அப்படின்னா கூட பார்த்தீங்களா ஃப்ளிப்பு முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு கொடுக்க முடியாது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்பு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் ஒரு ஃப்ளிப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளிப்பு வந்து மறைஞ்சு போயிடும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளிப்பும் இருக்குது, எல்லா ஃப்ளிப்பும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்டேட்ஸு, ஸோ இந்த அப்டேட்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த அப்டேட் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த அப்டேட்டில் உல்ஃப்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இன்கேஸ் உல்ஃப்ரா கிடச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை, 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஃப்ரீ அந்த உல்ஃப்ரா கேரக்டர் கிடைக்கும். ஸோ இதில் ரேர் ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் உல்ஃப்ராது, அப்புறம் எக்ஸ்எம்ஐட்டு ஷங்கர் 7 டேஸ்க்கு, அது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டமே. ஸோ இன் கேம் டு ரிசீவ் த ரிவார்ட்ஸ் அதாவது கேமில் மெயில் இருக்குல்ல மேலே, இப்போ நம்ம மெயில் காட்டணும் இல்லையா, அந்த மெயிலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரிசீவ் ஆகுமா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 1 பார்த்தீங்கன்னா 6 நாள் ஆல் ஃப்ளிப்பு கண்டிப்பாக இந்த 6 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் வந்து உல்ஃப்ரா கேரக்டர் இருக்குது, ஓகேவா. ஸோ அது வந்து நம்ம இன்கேஸ் நான் இது ஃப்ளிப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி பண்ண, அதனால் ஃப்ளிப் ஆகாது. பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளிப் ஆப்ஷன் காட்டும். பட் இப்போதைக்கு எனக்கு ஃப்ளிப் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா அது முடிஞ்சிச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் முடிஞ்சிச்சு. ஸோ நீ இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் 6 நாளும் நீங்கள் லாகின் பண்ணி ஸோ ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உல்ஃப்ரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஸோ 1 ரூபா கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் எதுலையுமே வரப்போகிறதுல. ஸோ இதில் தான் வரப்போகுது. ஸோ உல்ஃப்ரா கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இப்போ நான் வந்து பேக் போகணும், பேக் போக மாட்டேது, ஓகே சார் கேன்சல் கொடுத்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபால்கன், ஓகே அந்த ஃபால்கன் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,50,000 தான் வச்சுருந்தாங்க அவங்க டார்கெட்டு. பட் நாம் எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 லேக்குக்கு ட்வெண்ட்டிக்கு அதாவது 20,000த்துக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கிரேனடு, 50K பார்த்தீங்கன்னா கேப்டன் பைபிள் சி பப்ளி பண்டிலு, ஸோ அப்புறம் கியூட்டி பப்ளி பண்டிலு, அப்புறம் ஃப்ளையிங் பெட் ஃபால்கன். ஸோ 150 அதாவது 150,000 ஷேர்ஸ்க்கு, அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டேங்குது, எங்கே இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. பட் ஃபேஸ்புக் ஷேரில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ஷேர் போயிருக்குது, கண்டிப்பாக அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த பண்டில் மேலே இருக்கிற பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கேப்டன் பப்ளி பண்டில் அப்புறம் கியூட்டி பப்ளி பண்டில், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஏன்னா நம்ம வந்துட்டு எனக்கு அதை பற்றி க்ளீனாக தெரில, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒன்று தான் கொடுப்பாங்களா இல்லை எல்லாமே கொடுத்துருவாங்களா அப்படின்ற மேட்டர் நமக்கு தெரில. ஸோ ஷேரு, அன்லாக் ரிவார்ட்ஸு, ப்ளேவு, வின் ரிவார்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் எடுத்தோடனே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக. ஸோ இது வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை நான் கிளியராக இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கேம் ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,000 MS கிவ்வே கொடுத்துட்ருக்கோம், அதில் நீங்கள் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரி வீடியோ போட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ யார் உங்கள் பெஸ்ட் கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே 100 MS சென்ட் பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் பெஸ்ட் கமெண்ட் வந்து தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிவ்அவே நம்ம கொடுக்கறது இல்லை, பட் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த கமெண்ட் நான் போட சொல்கிறேன். யார் வந்து பெஸ்ட்டான கமெண்ட் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 டைமஸ் சென்ட் பண்ணுறோம் எவ்ரிடே. ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவித்து கண்டிப்பாக கிவ்அவேல ஜெயிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வீடியோ சப்மிட் பண்ணுறேன் கைஸ். டடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட். டடா.